ஓம் நர்பவி ஸ்ரீ காகபூஜெண்ட ஜீவநாடி ராசி பலன்கள் பதினெட்டு எட்டு ஏழாயிரத்தி இருபத்தி இரண்டு குருவாரம் கங்கையை சீரம் சுமந்த கருணாகரனை போற்றி மங்கிடா சுபகிருதாண்டு மடங்களிர் குருவாரத்தில் விங்கதாய் கடகம் ராசி வித்துடை பலனும் சொல்வாம் தேவலோகத்து கங்கையை திருக்கரத சரசனே சூடிக்கொண்டு இவ்வுருளை உலகை அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கருணாகர மூர்த்தியினுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி சுபகிருது ஆண்டு ஆவணி திங்கள் இரண்டாம் நன்னாள் குருவாரத்திலே கடகராசியிலே பிறந்த குழந்தைகளுக்குண்டான இன்றைய தினப்புறன்கள் ஆசிர்வாதங்களை நான் அருளுகிறேன் எனதருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு அருள் ஆரம்பிக்கிறார் சங்கு நேர்வாளர் தற்கும் சடுதி இல்லாபமுண்டேம் உண்டதே தேட்டி நேற்றம் எடுக்குமோர் முயற்சி வெற்றி மண்டலம் பிணியால் கலக்கம் கடன் வரவு கூட்டாதடைகள் கண்டிட தெய்வச் செயலில் கவின்புவி வெற்றி உண்டே மண்டலம் கலத்திரம் மூலம் மகிழ்வுகள் உண்டே கண்டாய் இந்த குழந்தைகளுக்கு இன்றைய தினத்திலே பலவிதமான லாபங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றிகள் பெறக்கூடிய பாக்கியம் ஏற்படும் இருந்தாலும் நோய் நொடியினாலே தொல்லைகள் இவருக்கு பிற தர வேண்டிய கடனை கொடுக்காமல் கஷ்டப்படுத்துவார்கள் தெய்வீக ஈடுபாடுகளிலே இந்த குழந்தை இன்றைய தினத்தில் ஈடுபாடுவார் அந்த தெய்வ செயல்களிலே வெற்றிகள் பெறக்கூடிய பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி உறவினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் ஏற்படும் கண்டாய இன்றைய நாளில் கலக்கங்கள் போக்கி நிற்க திண்ணமாய் வழியும் ஒன்று திகழ்வுவி அருள்வாம் கேளும் அப்படி இருந்தாலும் முற்பயல் செய்த உழுவினையின் தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலே சில தொல்லைகளும் இந்த குழந்தை அனுபவிப்பார் அந்த தொல்லையிலிருந்து மீண்டு நற்பலன்களை இன்றைய தினம் பெறுவதற்காக நான் ஒரு சாந்தி பரிகாரத்தை சொல்லுகிறேன் அந்த சாந்தி பரிகாரத்தை முறையாக செய்துவிட்டு செயலிலே இறங்க இந்த நன்னாள் இந்த குழந்தைக்கு இனிய நன்னாளாக அமையும் மண்டலம் சைவ உணவுண்டு மகிழ்ச்சி பதத்தை வேண்டி கண்டிட முதுமங்கைக்கு ஈந்து கவினாசி முற்றே சைவ உணவு உண்டு ஜீவகாருண்ய ஊக்கத்தை பின்பற்றி பரந்த பரமேஸ்வரனாக விளங்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு ஒரு வயதான பெண்ணிற்கு அமுது ஒரு நிற முழுமையான முழு உணவு கொடுத்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள இந்த நன்னாள் இந்த குழந்தைக்கு இனிய நாளாக அமையும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள் குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையில் ஆசீர்வதித்து முடிக்கின்றார் சுபம் குருவருளாசிகள் ஸ்ரீ பாஸ்கரே மகரிஷி ஓம் நர்பவி